அதிசார குரு பயிற்சி 2020. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் அதிசார குரு பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதிசாரம் ஒரு கிரகத்தின் சாதாரண நகர்வை விட அதிவேகமாக நகர்வதற்கு அதிசாரம் என்று பெயர். இயல்பை விட குறைவான வேகத்தில் நகர்வதற்கு வக்ரம் என்று பெயர். பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு ஆண்டு சஞ்சரிப்பது வழக்கம். ஆனால் அதனிடையே குருவின் வேகம் அதிகரித்தது, அதற்கு முன்னுள்ள ராசிக்கு செல்வது, தற்போது தனுசு ராசியில் உள்ள குரு மகர ராசிக்கு செல்வது அதிசார குரு பெயர்ச்சி என்று கூறப்படுகிறது. குரு பகவான் கடந்த ஆண்டு 2019 நவம்பர் 4 விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியானார். இவர் மார்ச் 29 அதிசாரம் அடைந்து மகர ராசிக்கு செல்ல உள்ளார். இங்கு குரு பகவான் 92 இருப்பார். அதாவது ஜூன் 29 வரை மகரத்தில் வாசிப்பார். அதன் பின்னர் மே 14 ஜூன் 29 வரை குரு வக்ரகதி அடைந்து மீண்டும் தன் இயல்பான நிலைக்கு திரும்ப வேகத்தை குறைத்து தனுசு ராசி அடைவார். திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம். உலகமே பெரும் பிரச்சனையில் சிக்கியிருக்கும் இந்த காலகட்டத்தில் குருவின் இந்த அதிசார பயிற்சி ஜோதிட ரீதியாக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நவகிரகங்களில் குரு பூரணமான சுப கிரகமாவார். மற்ற கிரகங்கள் தாங்கள் இருக்கும் இடத்துக்கு ஏற்ப பலன்களை தருவார்கள். ஆனால் குருவோ தான் இருக்கும் இடத்துக்கு உரிய பலன்களை விடவும் தான் பார்க்கும் இடத்துக்கு உரிய பலன்களை அதிகமாக தருவார். அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 29 விருச்சிக ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடாகிய தனுசு ராசிக்கு பிரவேசித்த குரு பகவான் தற்போது 28/3/2020 முதல் 6/7/2020 வரை மகர ராசியில் அதிசாரமாகியும் வக்ரமாகியும் சஞ்சரிக்கவுள்ளார். குருவின் நற்பார்வை பெற்று உலகம் மீண்டும் இயல்புக்கு திரும்பும் காலகட்டமாக இது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தன்னுடைய 5, 7, 9 பார்வைகளால் ரிஷபம், கடகம், கன்னி ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். இதன் அடிப்படையில் பலன்கள் உள்ளன. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். எனவேதான் குரு பார்க்க கோடி நன்மைகள். தற்போது தனுசு ராசியில் இருக்கும் குரு தனது பொன்னான பார்வையால் மேஷம், மிதுனம், சிம்மம் ராசிகளை பார்க்கிறார். குரு பகவான் அதிசாரமாக தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு செல்கிறார். அங்கிருந்து குரு பகவான் ரிஷபம், கடகம், கன்னி ராசிகளின் மீது பார்வையை வீசப் போகிறார். குருவின் சஞ்சாரம் பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலனடைய போகும் ராசிகள் என்று பார்க்கலாம். குருவிற்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. இந்த பார்வைகளால் அந்த ராசிகள் சிறப்பான பலன்களை அடைவதோடு ஒவ்வொரு ராசிக்கும் அமையும் வீடுகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். குருவின் பார்வையால் சிலருக்கு ஆரோக்கியம் கூடும், ஆயுள் அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும், பணவரவும் அதிகமாக கிடைக்கும். குரு பகவான் மகரம் ராசியிலிருந்து 5 பார்வையாக ரிஷபம் ராசியையும், 7 பார்வையாக கடகம் ராசியையும், 9 பார்வையாக கன்னி ராசியையும் பார்க்கிறார். அதிசார குரு பெயர்ச்சி மற்றும் குருவின் பார்வையால் 100 பலனடைய போகும் ராசிக்காரர்கள் யார் என்று பார்க்கலாம். கும்பராசி நேர்களே, கும்பத்தின் ராசி அதிபதி சனி. உங்க ராசிக்கு 2 வீடு மற்றும் 11 வீட்டு அதிபதி குரு பகவான். குரு பகவான் 12 வீட்டிற்கு வருகிறார். ஏற்கனவே சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். சுப விரய செலவுகள் ஏற்படும். குரு பார்க்கும் இடங்கள் 4, 6, 8 வீடுகளை பார்க்கிறார். 4 வீடு சுகஸ்தானம், கல்வி, அம்மா. இந்த வீட்டினை குரு பார்ப்பதால் பெரிய திருப்பங்கள் ஏற்படும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். 6 வீட்டினை குரு பார்ப்பதால் கடன்கள் தீரும், நோய்கள் விலகி ஆரோக்கியம் அதிகரிக்கும். 8 வீட்டினை குரு பார்ப்பதால் ஆயுள் கூடும், நிம்மதி ஏற்படும், தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தற்போது விரயஸ்தானத்தில் அமர்கிறார். அவருடைய பார்வை 4, 6, 8 இடங்களுக்கு ஏற்படுகிறது. சுப செலவுகள் அதிகரிக்கும், ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும், பிரசித்தி பெற்ற திருத்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக செலுத்தாமல் இருந்த தெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி நிம்மதி பெறுவீர்கள். உறவினர், வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள்.
கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்லவும். அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும். பணிச்சுமை அதிகரித்தாலும் பணியின் தன்மையை நுட்பமாக புரிந்து கொண்டு குறித்த நேரத்தில் முடித்துவிடும் ஆற்றல் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் உங்களிடம் ஆலோசனைகளை கேட்டு வருவார்கள். உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரின் பாராட்டுகளை பெற்றுத்தரும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் மூலம் வியாபாரத்தில் நல்ல திருப்பம் ஏற்படும். புதிய முதலீடுகள் விஷயத்தில் சந்தை நிலவரத்தை தெரிந்து கொண்டு செல்வது நல்லது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12 வீட்டிற்கு வருகிறார். சுப விரயங்கள் ஏற்பட தான் செய்யும் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதனால் வரை தீர்க்க முடியாத கடன்களை கூட தீர்ப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். கையில் எடுத்த காரியத்தை வெற்றியில் முடிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. புதிய சொத்துக்களை வாங்க நல்ல நேரம்தான் இது. கடந்த ஆண்டு நீங்கள் கலவையான பலன்களை பெற்றிருப்பீர்கள். குரு 10 வீட்டில் சஞ்சரித்திருந்தாலும் சனி பகவான் மற்றும் கேது இணைந்து 11 வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல பலன்களை தந்திருப்பார்கள். சனி பகவானின் உதவியால் விஷயங்கள் மோசமாகாமல் இருந்திருக்கும். தற்போது குரு உங்கள் ராசியின் 11 வீடான லாபஸ்தானத்திற்கு பெயர்கிறார். நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை காண்பீர்கள். சனி பகவான் மற்றும் கேது உங்கள் ராசியின் 11 வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் குருவும் கேதுவும் 11 வீட்டில் சஞ்சரிப்பது மேலும் உங்கள் வளர்ச்சியை பல மடங்கு அதிகரிக்கும். உங்களுக்கு 7.5 சனி தொடங்கினாலும் எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. அதனால் உங்களுக்கு 2020 தொடர்ந்து நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் நிதிநிலை சிறப்பாக உள்ளது. நீங்கள் புது வீடு வாங்கி குடிபெயர்வீர்கள். உடல்நலம், குடும்பம், உத்தியோகம், நிதிநிலை மற்றும் முதலீடுகள் என்று பல விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள். மொத்தத்தில் அடுத்த ஆண்டு 7.5 தொடங்கினாலும் உங்களுக்கு பொற்காலமாகவே இருக்கும். ராகு உங்கள் ராசியின் 5 வீட்டிலும் குரு 10 வீட்டிலும் சஞ்சரித்து உங்களுக்கு கண்டனத சமீப நாட்களில் மன உளைச்சல்களை தந்திருக்க கூடும். எனினும் குரு தற்போது உங்கள் ராசியின் 11 வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். உங்களுக்கு வரும் நாட்களில் எந்த பயமும் பதற்றமும் இருக்காது. உங்கள் மனைவி அல்லது கணவன் உடல்நலம் சிறப்பாக இருக்கும். அழகு குறித்த அறுவை சிகிச்சை செய்து கொள்ள இது நல்ல நேரம். இதனால் உங்கள் தோற்றமும் மேம்படும். நீங்கள் நல்ல உற்சாகத்தோடு இருப்பீர்கள். இதனால் மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். உங்களுக்கு 7.5 சனிக்காலம் தொடங்க உள்ளதால் உங்கள் பெற்றோர்களின் உடல்நலம் பாதிக்கப்படலாம். எனினும் மருத்துவ செலவுகளை நீங்கள் மருத்துவ காப்பீடு கொண்டு சமாளித்து விடலாம். குரு உங்கள் ராசியின் 10 வீட்டில் சஞ்சரித்ததால் சில பின்னடைவுகளை நீங்கள் சந்தித்திருந்திருப்பீர்கள். குறிப்பாக உங்கள் மேல் படிப்பு, அதாவது முதுநிலை பட்டம் அல்லது PhD படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கும். தற்போது குரு உங்களுக்கு சிறப்பான பலனை தரவுள்ளார். அடுத்த ஒரு ஆண்டிற்கு நீங்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவீர்கள். நல்ல கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு 2020 சேர்க்கை கிடைக்கும். வரும் நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் புது நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக இருப்பார்கள். உங்கள் நண்பர்களுடன் நல்ல நெருக்கமான நட்போடு இருப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் உங்கள் முதுநிலை பட்டம் அல்லது PhD பட்டத்தை 2020 இறுதி பகுதியில் முடித்து பட்டம் பெற்றுவிடுவீர்கள். படிப்பிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்குவீர்கள். மேலும் நீங்கள் விருதுகள் பெறும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உள்ளது. சனி பகவான் மற்றும் கேது கடந்த ஒரு ஆண்டு காலம் உங்களுக்கு அலுவலக விஷயங்களில் நல்ல பலனை பெற உதவியாக இருந்திருப்பார்கள். குரு 10 வீட்டிலிருந்து உயர் பதவியில் இருப்பவர்களால் உங்களுக்கு எதிரான அரசியலையும் பிரச்சனைகளையும் ஆகஸ்ட் 2020 முதல் உண்டாக்கியிருந்திருப்பார். சமீப கடந்த நாட்களில் நீங்கள் அலுவலகத்தில் அதிக இன்னல்களை சந்தித்ததால் மகிழ்ச்சியை இழந்திருப்பீர்கள். தற்போது குரு உங்களுக்கு சிறப்பான பலனை தந்து உங்களுக்கு விரைவான வெற்றியையும் வளர்ச்சியையும் பெற உதவுவார். புது வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்ய இது நல்ல நேரம். நல்ல சம்பளத்தோடு உங்களுக்கு புது வேலை வாய்ப்பும் கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ப்ராஜெக்டில் நீங்கள் இருப்பீர்கள். பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். உங்கள் வளர்ச்சி தொடர்ந்து இருக்கும். எந்த மறைமுக எதிரிகளும் அல்லது உங்களுக்கு எதிரான சதியும் இருக்காது.
உங்கள் உத்தியோகம் சுமூகமாக இருக்கும். வெளிநாட்டிற்கு குடிபெயர இது நல்ல நேரம். உங்கள் சொந்த வாழ்க்கை மற்றும் உத்தியோகம் ஆகிய இரண்டையும் எளிதாக சமாளிப்பீர்கள். நீங்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் அது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்திலிருந்து நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். குரு மற்றும் சனி பகவான் கேது இணைந்து உங்கள் ராசியில் 11 வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பண மழை பொழியும். பணவரத்து பல வழிகளிலிருந்து வரும். எதிர்பாராத வழியிலும் உங்களுக்கு பணவரத்து உண்டாகும். முந்தைய நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் அல்லது வேறு காரணங்களால் செட்டில்மெண்ட் கிடைக்கும். கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து விடுவீர்கள். உங்கள் சேமிப்பு கணக்கில் அதிக பணம் இருக்கும். உங்கள் வங்கி கடன் எந்த தாமதமும் இன்றி மற்றும் எந்த பிரச்சனையுமின்றி விரைவாக குறைந்த வட்டி விகிதத்திற்கு ஒப்புதல் பெறும். எந்த தேவையற்ற செலவுகளும் இருக்காது. உங்கள் குடும்பத்தினர்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மன நிம்மதி உண்டாகும். எந்த கடனும் இல்லாததாலும் நல்ல சேமிப்பு இருப்பதாலும் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். உங்கள் கனவு வீட்டிற்கு குடிபெயருவதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புது வாகனம் வாங்கி உங்கள் சௌகரியத்தை அதிகரித்து கொள்ள இது நல்ல நேரம். இந்த காலகட்டத்தில் அதிக செலவுகள் உண்டாகக்கூடும். எனினும் இந்த செலவுகள் நீங்கள் சுப காரியங்கள் நிகழ்த்துவதால், விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதால் அல்லது பயணம் செய்வதால் உண்டாகும். மொத்தத்தில் அடுத்த ஒரு ஆண்டு காலம் உங்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும். இந்த அதிசார குரு பெயர்ச்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: சனிக்கிழமை மற்றும் அமாவாசை நாட்களில் அசைவ உணவை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். ஏகாதசி நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். காலஹஸ்தி அல்லது ராகு பகவான் கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. தேனி மாவட்டத்தில் இருக்கும் குச்சனூர் கோவில் அல்லது திருநள்ளாறு அல்லது வேறு சனி பகவான் கோவிலுக்கு சென்று வாருங்கள். வியாழந்தோறும் விஷ்ணு சகாசர நாமம் கேட்பது நல்லது. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள். பெருமாளை வணங்கி நிதிநிலையில் வளர்ச்சி பெறுங்கள், நல்லதே நடக்கும். இணையர்களே, உங்கள் ராசிக்கான அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.